மேலக்கூறு மண்பானை, அடி வயிற்றில் நெருப்பு, புழு பூத்து அரிசி, பொங்கி வரும் கண்ணீர், ஆடி மாதம் கிடைக்கும் கூழ் இலவசம், தை மாதம் முதல் தேதி பொங்கல் பரவசம். மனித பொங்கல். கரும்பு தோட்டத்தில் கூலி வேலை, வயல் காட்டில் வரப்பு வேலை. கடனில் வாங்கினோம் கரும்பில் சர்க்கரை இல்லை, ரேஷனில் வாங்கினோம் அரிசியில் அரிசியே இல்லை. ஏழைகள் எங்களுக்கு தெரிந்தது என்னவோ அரிசியில் பொங்கல், துறவிகளை துன்புறுத்தும் அரக்கர்கள் அறிந்ததோ அரசியல் பொங்கல். உடம்பு மண்பானை, உள்ளிருக்கும் நெருப்பு, சந்தோஷம் சர்க்கரை, புன்னகை பொங்கல். தத்துவம் பொங்கல் வைக்கிறது, தரித்திரம் பிசுக்க வைக்கிறது. சுனாமியிடமிருந்து தப்பித்து வந்தோம் நாங்கள், வறுமையிடம் மீண்டும் பிடிபட்டு கொண்டோம். எங்கிருந்து நாங்கள் பொங்கல் கொண்டாடுவது? கொள்ளை அடிப்பதற்கான இன்னொரு திட்டமோ இவர்களுக்கு சுனாமி நிவாரண நிதி. மாடுகளுக்கு எதற்கு மாட்டு பொங்கல்? இங்கே இருக்கிறார்களே மனிதர்கள், கொண்டாடலாம் சேர்ந்து ஒரு மனித பொங்கல். புயலோ பூகம்பமோ, சமீபத்தில் வந்த சுனாமியோ, எது வந்தாலும் அழிந்து போகும் ஜனத்தொகையில் அதிகம் ஏழைகள் மட்டும்தான். காத்திருக்கிறோம் நாங்கள் கடலோரத்தில் எந்த சுனாமி வந்து அடித்து செல்லும் எங்கள் வறுமையை. காற்று தழுவிட கவிதை எழுதிட கடற்கரைக்கு சென்றேன். கடவுள் எனக்கு கொடுத்த அடி பசிக்குது சாமி, பசிக்குது சாமி, பசிப்பதை நிறுத்தி பசிக்குது பூமி. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு பசி, உள்ளத்தில் ஒட்டவில்லை வெறும் உதட்டளவில் ருசி. உள்ளத்தில் ஒட்டவில்லை வெறும் உதட்டளவில் ருசி. பசி அழவைக்கிறது மழலை பருவத்தில், பசி விழவைக்கிறது முதுமை பருவத்தில், பசி இழவைக்கிறது காதல் பருவத்தில். என் கண்ணுக்கு பசிக்கிறது உன் காட்சிகள் உணவு, என் காதுக்கு பசிக்கிறது உன் கொலுசுகள் உணவு, என் மூச்சுக்கு பசிக்கிறது உன் மல்லிகை உணவு, என் விரலுக்கு பசிக்கிறது உன் ஸ்பரிசம் உணவு, என் காலுக்கு பசிக்கிறது உன் பாதை உணவு, என் மனதுக்கு பசிக்கிறது உன் புன்னகை உணவு, என் மேனிக்கு பசிக்கிறது அடி நீயே உணவு. புத்தனுக்கு பசி எடுத்தால் போதி மரப்பழம் போதும், புத்தனுக்கு பசி எடுத்தால் போதி மரப்பழம் போதும், மனிதனுக்கு பசி எடுத்தால் வேக வைத்த பழம் போதும். கவியனுக்கு பசிக்கிறதே, பிரபஞ்சமே படைத்தால்தான் பசி தீரும். மாடி வீட்டில் எலிக்கு அரிசி உணவு, கீழ் வீட்டில் எங்களுக்கு எளிய உணவு, குடிசை வீட்டில் ஏழைக்கு எளியே உணவு. உங்களுக்கு பசி எடு வந்தால் பத்து தான் பறந்து போகும், ஏழைக்கு பசி வந்தால் பதினொன்றாவதும் பறந்து போகும், அந்த பதினொன்றாவது அவன் உயிர். பசிக்காத காகத்தை கூப்பிட்டு கவலத்தில் உணவு கொடுப்பீர்கள், பசிக்கின்ற ஏழை வீட்டுக்கு வந்தால் அவனை திட்டி வெளியே விரட்டி கதவை சாத்துவீர்கள். என்ன ஜென்மமோ நீங்கள். உங்களுக்கு பசி எடுத்தால் உணவை தின்பீர்கள், ஏழைக்கு பசி எடுத்தால் அவன் எதை தின்பது? உங்களுக்கும் ஏழைக்கும் ஒரே வித்தியாசம், உங்களிடத்தில் உணவு இருக்கிறது பசி இல்லை, அவனிடத்தில் பசி இருக்கிறது உணவு இல்லை.